ஹலோ, வணக்கம். வெல்கம் டு கிரிக்கெட் சேனல் தமிழ் சேனல். இந்த வீடியோவில் நம்ம அதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா லேட்டஸ்டான ஆர்சிபி நியூஸை பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய கிளென் மேக்ஸ்வெல். ஸோ டோட்டலாக கிளென் மேக்ஸ்வெல் வந்துட்டு அப்கமிங் மேட்சஸில் இருந்து ரூல் அவுட் ஆகிருக்கிறாரு. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ தேவையில்லாமல் ஒரு சில ஆக்டிவிட்டிஸ் வந்து எல்லோரும் நம்ம பண்ணுவோம். ஈவன் டீம் இந்தியாவே ஒரு தடவை வந்துட்டு ஸ்கை சர்ஃபிங் போகிறேன் அப்படின்னு சொல்லி போய் பிளேயர்ஸ்க்கு இன்ஜுரி ஆச்சு. அந்த மாதிரி விஷயம் தான். ஸோ ஆஸ்திரேலியாவுக்கு இப்போ கிளென் மேக்ஸ்வெல் நான் கோல்ஃபிங் போகிறேன் அப்படின்னு சொல்லி கோல்ஃப் விளையாடுறப்போ இன்ஜுரி ஆகி இப்போ ரூல் அவுட் ஆகிட்டாரு. ரூல் அவுட் அப்படிங்கிறது என்டையர் வேர்ல்டுக்கு போய் கிடையாது, நெக்ஸ்ட் மேட்சுக்கு அவர் ரூல் அவுட் ஆகிருக்கிறாரு. ஸோ அதுக்கப்புறம் அவருடைய பிடிக்கல் கண்டிஷன்ஸை வச்சு அவரை வந்துட்டு எப்போ ஆட வைக்கலாம் அப்படிங்கிற டெசிஷனை வந்துட்டு ஆஸ்திரேலியா எடுப்பாங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ டோட்டலாக இது வந்து புரியவே இல்லை. ஏன்னா இது வந்து ஒரு வேர்ல்டு கப் மாதிரியான இம்பார்ட்டண்ட்டான டோர்னமெண்ட். ஸோ அப்படி இருக்கும்போது கோல்ஃப் விளையாடணும் அப்படிங்கிறது வந்துட்டு எந்த விதமான அவசியமும் கிடையாது. சரி, ஓகே, நீங்கள் ஃபிட்னஸ்க்காக கோல்ஃப் விளையாடுறீங்க அப்படின்னு வச்சுக்கிட்டாலுமே, ஸோ அது பார்த்து ஜாக்கிரதையாக தான் இருக்கணும். பட் ஆனால் இந்த மாதிரி வந்து ஒரு கிரிட்டிக்கலான ஸ்டேஜில் கிளென் மேக்ஸ்வெல் அன்அவைலபிள் ஆனது ஆஸ்திரேலியாவுக்கு ரொம்பவே வருத்த வருத்தப்படக்கூடிய ஒரு விஷயம் தான். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற சொல்லுங்கள். ஸோ அடுத்த அப்படியே டேவிட் வில்லி. ஸோ டேவிட் வில்லியை பொறுத்த வரைக்கும் இப்போ வேர்ல்டு கப்பில் அடுத்தடுத்து அருமையான பெர்ஃபார்மன்ஸை கொடுத்துட்டு வராரு. என்னதான் இங்கிலாந்து டீம் வந்து அப்படியே படுத்துட்டாலும் நம்மளுடைய டேவிட் வில்லியோட பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லாவே இருக்குது. ஸோ டேவிட் வில்லி இப்போ ஷாக்கிங்காக ஒரு விஷயத்தை ரிவீல் பண்ணார். இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட்டில் இருந்து டோட்டலாக ஆல் ஃபார்ம்ஸ் ஆஃப் த கிரிக்கெட்லேருந்தும் டேவிட் வில்லி ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டாரு. ஸோ இந்த வேர்ல்டு கப் முடிஞ்சதுக்கப்புறம் வில்லியை வந்துட்டு நம்ம பார்க்க முடியாது அப்படிங்கிறது தான் உண்மை. ஸோ வில்லியை பொறுத்த வரைக்கும் ஸோ அவர் ஒரு தரமான ஒரு பிளேயர் அப்படிங்கிற எந்த டவுட்டும் கிடையாது. டொமஸ்டிக் சைடில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆல்ரவுண்டர் அப்படிங்கிறது வந்துட்டு நம்மளுடைய வில்லியும் ஒருத்தர். 113 மேட்சஸில் 853 ரன்ஸும் 145 விக்கெட்ஸும் எடுத்து மாஸ் காட்டியிருக்கிறாரு. 5 4 எடுத்திருக்கிறாரு. ஸோ ஆர்சிபி அஃபீஷியலாகவே வந்துட்டு டேவிட் வில்லியோட ரிட்டைர்மெண்ட்டுக்கு வந்துட்டு ஏடியோ வந்து பிட் பண்ணிட்டாங்க. ஸோ டோட்டலாக இதுலேருந்து இன்னொரு விஷயம் என்ன தெரியுது அப்படின்னா, டேவிட் வில்லி ஆர்சிபியிலேருந்து வெளியே போயிடுவார். ஸோ ஆர்சிபியோட ஃபஸ்ட்டு ரிலீசஸ் அப்படிங்கிற விஷயத்தில் வந்துட்டு டேவிட் வில்லி உள்ளே வந்துடுவார் அப்படிங்கிறது இதுலேருந்து நல்லா தெளிவாக தெரியுது. ஸோ டேவிட் வில்லியோட இடத்துல கண்டிப்பாக ஒரு ஓவர்சீஸ் ஆல்ரவுண்டர் அப்படிங்கிறது ரொம்பவே வந்துட்டு ஒரு முக்கியமான விஷயம். ஸோ கண்டிப்பாக வந்துட்டு ஆர்சிபி அடுத்தது அதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. ஸோ இந்த வீடியோலையும் அதுக்கான பதிலையே நான் வந்து வச்சுருக்கிறேன். ஸோ அதுக்கு நான் வந்துட்டு கண்டிப்பாக வந்து ஒரு முக்கியத்துவம் கொடுக்கணும். ஸோ அப்படின்னு நான் சொல்கிறேன். ஸோ டேவிட் வில்லியோட இடத்துல உங்களுடைய ஒப்பீனியன், நீங்கள் வந்துட்டு ஒரு பிளேயர் எடுக்கணும் அப்படின்னா நீங்கள் ஒரு ஓவர்சீஸ் ஆல்ரவுண்டராக வந்துட்டு யார் சஜஸ்ட் பண்ணுவீங்க அப்படிங்கிறத சொல்லுங்கள். ஸோ அடுத்த அப்டேட் நம்மளுடைய சிராஜுக்கு நடந்திருக்கும் மிகப்பெரிய ப்ராக்டிஸ். ஸோ சிராஜை பொறுத்த வரைக்கும் அவரோட ரிதம் இல்லை அப்படிங்கிறது வந்துட்டு நல்லாவே தெரியுது. ஸோ சிராஜை வந்து ரிதம்க்கு கொண்டு வரதுக்காக ஸோ இப்போ டீம் இந்தியா அவருக்கு வந்து ஒரு 1 hour லாங் ப்ராக்டிஸ் செஷன் கொடுத்துருக்குறாங்க. ராகுல் டிராவிடும் சிராஜ் கூடயே இருந்திருக்கிறாரு. அண்ட் இன்னொரு மிகப்பெரிய விஷயம், மேக்ஸிமம் ஆல்ரவுண்டர்ஸ் தான் ஒரு பவுலிங் வந்து போட்டிருக்கிறாரு. ஸோ இந்த ஒரு ப்ராக்டிஸ் செஷன் ஃபுல்லாகவே நீங்கள் பார்க்க முடிஞ்சது சிராஜை வந்துட்டு ரவீந்திர ஜடேஜா ரொம்ப அதிக நேரம் வந்து நெட்ஸில் வந்துட்டு பார்த்துருக்கிறாரு. ஸோ சிராஜ் வந்துட்டு ஓவர் போட்டது வந்துட்டு அதிக டைம் வந்து ரவீந்திர ஜடேஜா இருக்கும்போது தான் போட்டிருக்காரு. ஸோ ரவீந்திர ஜடேஜாவுக்கு தான் வந்துட்டு சிராஜோட பவுலிங் மேக்ஸிமம் டைம்ஸில் இருந்திருக்கு. ஸோ ரவீந்திர ஜடேஜாக்கு பவுலிங் போட்டதுக்கப்புறம் லாஸ்ட் 15 minutes வந்துட்டு ஸோ ரோஹித் சர்மா விராட் கோலி ரெண்டு பேர்த்துக்குமே சிராஜ் வந்து பவுலிங் போட்டிருக்காரு. ஸோ பெர்ஃபார்மன்ஸை மேக்ஸிமைஸ் பண்ணுறதுக்காக தான் இந்த ஒரு விஷயம். ஸோ டோட்டலாக வந்துட்டு 3 types ஆஃப் பிச்சஸில் வந்துட்டு ஒரு பிச்சில் வந்துட்டு ஜடேஜா, ஒரு பிச்சில் வந்துட்டு கேஎல் ராகுல், அடுத்த பிச்சில் வந்துட்டு விராட் கோலி அப்படிங்கிற மாதிரி தான் வந்துட்டு பவுலிங் போட்டிருக்காங்க. ஸோ பிச் வந்து மாறுபடும். ஸோ அதில் வந்துட்டு எப்படி வேரியேஷன் காட்டுறாரு சிராஜ் அப்படிங்கிறத வந்துட்டு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த ஒரு விஷயம். ஸோ ராகுல் டிராவிடோட இந்த ஒரு ஐடியா கண்டிப்பாக சிராஜுக்கு கை கொடுக்கும் அப்படிங்கிறதுல எந்த விதமான டவுட்டும் இல்லை. ஸோ அடுத்த அப்டேட் ஐபிஎல் 2024 ரச்சின் ரவீந்திரா அண்ட் ஆர்சிபி. ஸோ டேவிட் வில்லி வெளியே போகிறாரு, அதுக்கு பதில் ஒரு ஆல்ரவுண்டர் எடுக்கணும்னா நீங்கள் யார் எடுப்பீங்கன்னு உங்கள்கிட்ட கேட்டிருந்தேன். ஸோ என்னோட ஒப்பீனியன், ரச்சின் ரவீந்திரா ஆர்சிபிக்கு வந்து இன்னுமே வந்துட்டு அது சமமாக இருக்கும். ரச்சின் ரவீந்திராவை பொறுத்த வரைக்கும் டாப் ஆஃப் த ஆர்டர்லேயும் ஆடுறாரு, அதே நேரம் ஓவர்ஸும் போட்டு கொடுக்குறாரு. ஸோ ஆர்சிபியை பொறுத்த வரைக்கும் ஸோ அடுத்தது ஃபாஃப்க்கு அப்புறம் யார் இப்போ ஓப்பனிங் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. ஸோ ரச்சின் ரவீந்திராவை எடுத்துட்டோம்னா கண்டிப்பாக நம்ம ஓப்பனிங் ட்ரை பண்ணலாம். இன்னொரு மிகப்பெரிய விஷயம், ப்ராக்டிஸ் மேட்ச்சில் ஓப்பனிங்கில் வேறு லெவலில் 90+ ஸ்கோர்ஸ் அடித்ததுனால தான் ரச்சின் ரவீந்திராவை நியூசிலாந்து வந்துட்டு மெயின் பிளேயிங் லெவன்லேயே சேர்த்துனாங்க. அப்படின்னா சேர்த்திருக்கவே மாட்டாங்க. ஸோ ஆர்சிபிக்கு ஒரு டாப் ஆர்டர் பேட்டரும் வந்து கிடச்ச மாதிரி இருக்கும், ஒரு நல்ல ஒரு டாப் ஆர்டர் ஆல்ரவுண்டர் அந்த மாதிரி இருக்கும். ஸோ உங்களோட ஒப்பீனியனில் ரச்சின் ரவீந்திரா இன் பிளேஸ் அப்படின்னு சொல்லி நல்ல மூணு நினைக்கிறீங்களா அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள்.